ஆண்டவ இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் நான்காம் ஞாயிறு திரு வழிபாட்டு வாசகங்கள். நமது அழைப்பு நிறைவை நோக்கியதே என்ற சிந்தனையை சிந்திக்க அழைப்பு எடுக்கிறது. நிறை குடம் தள்ளும்பாது, குறை குடம் கூத்தாடும் என்பது பழமொழி. அதே போலதான் குறைவுபட்டு கூச்சலிட்டு கொண்டிருக்கும் நம் வாழ்வு நிறைவு எய்தும்போது அமைதி அடைகிறது. ஆம், கடவுள் நிறைவானவர். அவரிடம் குறை ஏதும் இல்லை. அவர் சாயலாக படைக்கப்பட்ட நாமும் நிறைவானவர்கள். ஆனால் பல சமயங்களில் குறைகளையே நம்மிடமும் பிறரிடமும் காண்கிறோம். அத்தகைய மனநிலையை மாற்றுவதற்கே இன்றைய வாசகங்கள் நம்மை அழைப்பு விடுக்கின்றன. ஒரு அலுவலகத்திற்கு புதிதாக ஒருவர் வேலைக்கு வந்தார். அவர் சற்று கருப்பாகவும் குண்டாகவும் இருந்தார். அவரை அலுவலகத்தில் உள்ள மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை. தங்களுக்குள்ளே பேசும்போது அவர்கள், இவ் அலுவலகத்தின் எல்லாம் நிறைவாயிருக்கிறது, ஆனால் புதிதாக வந்துள்ள அலுவலர்தான் இந்த அலுவலகத்திற்கே பெரிய குறைகின்றனர். இதை கேட்ட அந்த அலுவலர் மனம் வருந்தினார். மற்றவர்கள் அவரை ஒதுக்கி வைப்பதும் ஏளனமாக பார்ப்பதுமாக இருந்தனர். எப்போதும் அவருக்குள்ளே ஒரு சலசலப்பு தான் இருந்தது. ஆனால் வேலையில் சேர்ந்த சில நாட்களிலேயே தன்னுடைய திறமையால் அந்த அலுவலகத்தின் மிக முக்கிய பொறுப்புக்கு அவர் உயர்த்தப்பட்டார். அவர் அத்தகைய நிலைக்கு வந்த பின்னரும் கூட தன்னை ஏளனப்படுத்தியவரையும் ஒதுக்கியவரையும் காயப்படுத்தவில்லை. ஏனெனில் அவர் மற்றவரின் குறையை காணவில்லை. இறுதியில் தங்கள் தவற்றை உணர்ந்த மற்றவர்கள் அவ்வலுவலரை பற்றி, தங்கள் பணிகள் நிறைவு பெறுவதும் வெற்றி பெறுவதும் இவராலே என்று பெருமையாக பேசத் தொடங்கினர். ஒரு மனிதன் தன் வாழ்விலே நிறைவை காண முதலில் தன்னிலே இருக்கின்ற நிறையை காண வேண்டும். அதேபோல பிறரிடமுள்ள குறைகளை மட்டும் காணும் மனநிலையை கைவிட வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகம் சென்ற வார பகுதியின் தொடர்ச்சியாகும். பழைய ஏற்பாட்டு வாக்கு தம்மிலே நிறைவேறுகிறது என்பதை இயேசு வெளிப்படுத்துகிறார். இங்கே இயேசு தன்னுடைய நிறைகளை அறிந்திருக்கிறார். கடவுள் தனக்கு அருளிய அழைப்புக்கான வாழ்வு தன்னிலே நிறைவாவதாக அவர் எடுத்துரைக்கிறார். தன்னிடம் உள்ள நிறைகளை அவர் அறிந்ததினாலே அவரால் பற்பல வல்ல காரியங்களை செய்ய முடிந்தது. பிறரிடம் குறைகாணும் மனநிலையும் அவர் இல்லாத போனது. ஏழைகள், துன்புறுவோர், பசித்தாகம் உள்ளவரை கடவுளின் சாபமடைந்தவர்கள் என எண்ணிய மக்களிடம் அத்தகையோ பேறு பெற்றோர் என முடிந்தார் அவர். பாவிகளிடம் கூட நிறைவை கண்டார் இயேசு. இன்று நம் கண்களில் நம்மிடமும் பிறரிடம் உள்ள நிறைவை காணும் கலை இருந்தால் நம்முடைய அழைத்தலும் நிறை வாழ்வை நோக்கியதாகவே அமையும். ஆனால் பல தடவை நம்மையே நாம் குறை காணுகிறோம். நாம் எதற்கும் தகுதியில்லை, யாருக்கும் பயனில்லை என எண்ணிக்கொள்கிறோம். அதனால் நம் வாழ்வு மேலும் மேலும் குறைபடுகிறது. மாறாக இயேசுவை போல நன்மைகள் என்னிலே நிறைவேறுகின்றன. இறைவனின் வார்த்தைகளை என் செயல்கள் மூலம் நான் நிறைவேற்றுகிறேன் என்ற எண்ணம் கொண்டவர்களாக நாம் வாழ முயற்சிக்க வேண்டும் என்ற பாடத்தை நம் ஆண்டவர் இயேசு நமக்கு இன்று கற்றுத்தருகிறார். இவ்வாசகம் நமக்கு கற்றுத்தரும் மற்றொரு செய்தி இதுவே. பிறரை நாம் குறை கூறும்போது அங்கே நாம் குறைப்பட்டு நிற்கிறோம். இயேசுவின் போதனையை கேட்டவர்கள் அவருடைய பின்புலத்தை வைத்து கொண்டு அவரை குறை பாடினார்கள். இவர் யோசேப்பின் மகன்தானே, தச்சர் மகனுக்கு போதனை செய்ய எப்படி அறிவு வந்தது என்ற எண்ணம் அவர்கள் கண்ணை மறைத்தது. அவர்களின் மனநிலையை சுட்டிக்காட்டவே பழைய ஏற்பாட்டின் நாமானையும் சாரிபாத் கைமனையும் அவர்கள் நினைவில் முன்னிறுத்துகிறார். புறையினத்தார் குறைவுடையவர்கள். கடவுளின் அன்புக்கு அவர்கள் கடவுள் அன்பு அவர்கள் கிடைக்காது என்று யூதர்கள் எண்ணினார்கள். ஆனால் நாமானுக்கு தொழுநோயிலிருந்து கடவுள் சுகம் தந்ததன் வழியாகவும், சாரிபாத் பெண்ணின் மாவை எண்ணெயும் குறையாமல்
செய்ய வைத்ததன் வழியாகவும் கடவுள் அவர்களையும் நிறைவாக்கினார். நிறை அன்பை அவர்களுக்கும் அளித்தார் என இயேசு விளக்கி கூறி யூதர்களின் குறையை உணர்த்தினார். அவர்கள் அங்கே குறைவுபட்டு நின்றனர். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாயின் வயிற்றில் உருவாக முன்பே கடவுள் நம்மை அழைத்தது எதற்காக? நாமும் நிறைவுடவர் உள்ளவர்களாய் வாழ்ந்து பிறரையும் நிறைவு பெற செய்ய வேண்டும் என்பதற்காகவே. புனித பவுல் இந்த 2 வசனத்தில் நமக்கு கூறுவது இதுவே: நிறைவானது வரும்போது குறைவானது மறைந்து போகும். எனவே நிறைவானதை நோக்கி பயணிப்போம். நம்மிடமும் பிறரிடமும் நிறைவை காண்போம். நம் வாழ்வு நிச்சயம் நிறைவெய்தும். இவ்வாறு வாழ்ந்து இறைவார்த்தையை நம்மிலே நிறைவேற்றுவோம். மன்றாடுவோமாக. நிறைவுள்ள தந்தையே, நிறைவானதை காணும் கலையை எமக்கு தாரும். நாங்கள் நிறைவுள்ளவர்களாய் வாழ்ந்து பிறருக்கும் அவ்வாறு வாழ வழிகாட்டி இறைவார்த்தையை எம்மில் நிறைவு பெறச் செய்ய உமது வல்லமையை எமக்கு தாரும். ஆமேன்.